Cheers. Jolo chips challenge panna porom. This is Jolo chips. Not everyone will enjoy the extreme heat. Enna potirukanga nu parunga. Do not eat if you are sensitive to spicy food, allergic to pepper, nightshades and capsaicin, or pregnant or have any medical condition. Keep out of reach of children. After touching the chips, wash your hands with soap. Do not touch your eyes and other sensitive area. ஏன்னா சாப்பிட்றது அலர்ஜியாக இருந்தீங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்க, வேறு ஏதாவது வந்து பெப்பர் ஃபுட்ஸோ ஸ்பைசி ஃபுட் அலர்ஜி இருந்தீங்கன்னா சாப்பிடக்கூடாது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டதும் கையை சோப் போட்டு கழுவிடணும். ஏன்னா வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும், கண்ணில் கிண்ணில் சென்சிட்டிவான ஏரியாவில் வச்சிங்கன்னா சுடும், காரமாக இருக்கும், ஐ மீன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆஃப்டர் திஸ் ஹெல்த் ஷுட் பி ஈஸி. இதை சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து நரகமே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதை எப்படி தான் இருக்குங்கிறத டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இது வந்து நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் ஆர்டர் பண்ண முடியும். இதோட ரேட் வந்து 200 ருபீஸ், வெரி காஸ்ட்லி சிப்ஸ். இது என்னென்ன இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கார்னு, கனோலா ஆயில், எடிபிள் ஆக்டிவிட்டி, க்ளோர் பவுடர், இதோ ஆட் பண்ணியிருக்காங்க. ஆனால் உங்களுக்கு இதோட ஃபோட்டோ வந்து நான் போடுறேன், நீங்கள் பாருங்கள் என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்க. நியூட்ரிஷன் ஃபேக்ட் வந்து ப்ரோட்டீன், எனர்ஜி, ஃபேட்டு, கார்போஹைட்ரேட் இருக்குது. இப்போ இதை அன்பாக்சிங் பண்ணுவோம். இதை பின்னாடி பிரிக்கிற மாதிரி போட்டிருக்காங்க, பிரிச்சிட்டோம். இது இதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் உள்ளாரையும் இன்னொரு வார்னிங் இருக்குது. அதுக்கப்புறம் இப்படி வெளியில் எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பாக்ஸே வந்து சமப்பெட்டி, சமப்பெட்டி என்ன டிசைனில் இருக்கோ அந்த சமப்பெட்டி, 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 சமப்பெட்டி இதில் வந்து கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் ஜோலோ சிப்ஸ் லாஸ்ட் சிப் சேலஞ்ச். இது என்ன போட்டிருக்காங்கன்னா, ஒன் பிளாக் டெட்லி சிப் இன்சைட் சொல்லி போட்டிருக்காங்க. டியூ டேர், எஸ் வி ஆர் டேர், வி ஆர் ஆல்வேஸ் டேர். பிறந்ததுலேருந்து நாங்கள் ரெடிங்க, பிறந்ததுலேருந்து டேர் தான். கேன் யூ ஹேண்டில் திஸ் டெட்லி சிப்ஸ் மேட் வித் கரோலனி கரோலினா ரீப்பேர் பெப்பர், அதனால் கிரியேட் ஃபார் ஷீர் அண்ட் ப்ளஷர் இன்ஸ்டன்ட் ஆஃப் ஹீட் அண்ட் இந்த இதனால் வந்து இதை வந்து ப்ராடக்டை இது பண்ணியிருக்காங்க. வாட் டு எக்ஸ்பெக்ட், ஷார்ட் டேர்ம்ஸ் லாஸ் ஆஃப் ஸ்பீச், ஷார்ட் டேர்ம் பேச முடியாது அப்படின்னாங்க, மவுத் ஆன் ஃபயர், வாயிலேருந்து நெருப்பாக இருக்கிறாங்க, இம்பேக்ட் விஷன் ஃப்ரம் த்ரெட்ஸ், கண்ணே தெரியாது அந்த அளவுக்கு வந்து இது ரொம்ப ஹீட்டாக இருக்கும்னு போட்டிருக்காங்க. எக்ஸ்ட்ரீம் ப்ரொஃபனிட்டி, ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும், ரிப் ரிப்னா வந்து கடைசியில் செத்துருவாங்கன்னு போட்டிருக்காங்க. ஐயோ, ஓ காட் சார், ரெண்டு பேருமே சாப்பிடலாம், ஷேர் பண்ணி போகணும். இன்பமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் ஷேர் பண்ணுறது தான், தட் இஸ் ஃப்ரெண்ட்ஷிப். ஹவு டு என்டர் லாஸ்ட் சிப் சேலஞ்ச், டி யூ டேர், எஸ் வி ஆர் டேர், ட்ரை, ஈட் த சிப்ஸ், டு நாட் ஸ்டே, வி டிட் நாட் வார்ன் யூ, ப்ரொவைட் இட், டேக் ஏ ஃபோட்டோ ஆர் வீடியோ ஆர் அட்டம்ப்ட் எ கான்குயர் தட் லாஸ்ட் சேலஞ்ச், மேக் ஷுர் த சிப்ஸ் ஆர் பேனிக் த வீடியோ, டேக் ஜோலோ சிப்ஸ் அந்த மீடியா, இதெல்லாம் டேக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, நாங்கள் சாப்பிட்டுட்டு டேக் பண்ணுறோம். எனி லாஸ்ட் வேர்ட்ஸ், ரீஅப்பியர் இஸ் வெயிட்டிங். ரொம்ப பயங்கரமான வந்து ஒரு வசனங்களில் வந்து போட்டிருக்காங்க. நம்மெல்லாம் இதெல்லாம் தாண்டி பார்த்துட்டோம். ஃபியர் த ரீஅப்பர், ஃபியர் த ரீஅப்பியர் அப்படின்னா நான் ரீஅப்பியர் ஃபியர் ஆகுங்கிறேன்னா, உள்ளே வந்து ஒரே சிப்ஸ் தான் இருக்குது போல இருக்கு, தொட்டு பார்த்தா அப்படி தான் தெரியுது, இதை உடச்சி சாப்பிடணும் போல இருக்கு. டேர் பண்ணுறேன் எப்படி இருக்குங்கிறத, ஏய் நாங்கள் உங்களை கிளிக்கிறோம்டா, நீங்கள் என்ன கிளிக்கிறியா, நான் உன்னை கிளிக்கிறேன் பாரு அப்படின்னு கிளிக்கிறோம். ஓகே, என்ன உள்ள மசாலாலாம் இருக்கு, ஐ ஷோ யூ. நாங்கள் ஆர்டர் பண்ண அதுக்கு மேலே காரமாக, எங்கள் ஊருக்காரன்டா டே, உங்கள் ஊருக்காரன் ஜோலோ சிப்ஸ்னா எங்கள் ஊருக்காரன் மட்டன் சிக்கன், மட்டன் சிக்கனில் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இந்த ஜோலோ சிப்ஸ் வந்து வா ஒன்று சாப்பிட்றீங்களாண்ணா, காரம் முடியாதுண்ணா, காரமா, காரம் பயங்கர காரம், மயக்கம் போட்டுருவீங்கண்ணா. ஒன்று கொடுவுரு காரம், ரெண்டு, ஒன்று தான் உடஞ்சிருச்சு, ஒன்று ஒன்று தான், ஒன்று தான் இருக்குது, இது பாருங்கள், ஒன்று ஒரே ஒரு இதான் வந்து உடஞ்சிருச்சு, கை வச்சு அழுத்து நம்மளுக்கு உடஞ்சிருச்சு. அந்த ஃபேன் மட்டும் போட்டுருங்க. இந்த குவான்டிட்டி தான் வந்து உள்ளே கொடுத்துருக்க குவான்டிட்டி. கர்ட் ரைஸ் வந்து ரெடியாக இருக்குது. ஜோலோ சிப்பை கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், ஒரு பிளாக் கலர் சிப் மாதிரி இருக்குது, அதுக்கு மேலே வந்து ஃபுல்லாக மசாலாவாக இருக்குது, பயங்கர காரசாரமான சிப்பு, வாயில் வச்சிங்கன்னா வாயெல்லாம் வந்து நெருப்பாகிற மாதிரி வந்து இதை ஃப்ளேவர் பண்ணியிருக்காங்க, பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. வாங்க சாப்பிட்டு பார்ப்போம்.
கர்ட் ரைஸ் ரெடியா இருக்கு. ஓகே ஒரு சின்ன அமௌண்ட் எடுத்து ரெண்டு பேர் சாப்பிட்டு பாக்குறோம். சரிண்ணா சாப்பிட்டு தண்ணி குடிக்க கூடாது எப்படின்னு பாப்போம். சாப்பிடமா? சியர்ஸ். நீ வரல பாருங்க. இந்த காரம் வந்து கண்ணில் பட்டுற கூடாது. மீதி சாப்பிடுங்க, மீதி சாப்பிடுங்க. மணி சார் எங்க இருக்கீங்க? கண்ணே தெரிய மாட்டேங்குது சார், கண்ணே கொஞ்சம் மங்களா தெரியுது. எவ்வளவு நேரம் தண்ணி குடிக்கூடாது? 5 மினிட்ஸ். கார்ட் ரைஸ் எவ்வளவுமா? எதுவுமே சொல்லல. அது பாட்டு சார் காப்பிட்டு சாப்பிட்டா காரம் குறைஞ்சிரும். இல்ல இதுல கொஞ்சம் மிக்சிங் இதுல கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தண்ணி வாழ தண்ணி ஊத்துதுங்க. மீதி சாப்பிடுங்க. அப்படியே சாப்பிடக்கூடாது. பக்கத்தில் தயிர் துறைச்சி உட்காருங்க. எல்லாம் கஷ்டம். கால் வந்து புகை வருது, நூற்று வந்து புகை வருது, தண்ணி வருது. இந்த பெரிய பீஸ் இருக்கு. இந்த 10 நிமிஷம் கழிச்சு சாப்பிட்டு தர்றேன். ஒன்றா சாப்பிட்டா அதோட எஃபெக்ட். முடியல சாமி, முடியல நம்மள முடியல. நீங்கள் சாப்பிடுங்க, அவங்க நான் வீட்டில் எடுத்து. பயங்கர காரவங்க சிப்ஸு, அதை முடிச்சுட்டு சிக்கன் ரைஸு, கர்ட் ரைஸ், சப்பாத்தி, நானு, மட்டன் சாப்பிட்டோம். எனக்கும் புரியல என்ன பேசுனேன். சமக்காரம் சாப்பிடலாமா? சாப்பிடலாமா? ஜோலோ சிப்ஸ் சாப்பிடலாமா? ஹாய் கைஸ், இந்த வீடியோ பார்த்து இந்த ஜோலோ சிப்ஸ் சாப்பிட்றது சொல்லி சாப்பிட்டு ரிஸ்க் எடுக்காதீங்க. சாப்பிட்றதுனால விட அடுத்த நாள் வந்து உடம்போட மெட்டபாலிசம் ஆக்டிவிட்டிஸே வந்து சேஞ்ச் ஆகுது. எனக்கு வந்து ரெஸ்ட் ரூமே பண்ண முடியல, ரொம்ப ஹாட்டாக சாப்பிட்டதுனால வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் வந்து சளி பிடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. இது வந்து கிளைமேட் சேஞ்சினால ஆச்சா, இந்த சிப்ஸ் சாப்பிட்டதுனால ஆச்சான்னு தெரியல. ஏன் அப்படின்னா ரொம்ப காரமாக நம்ம இது வரைக்கும் சாப்பிடாத காரத்தை நம்ம இன்டேக் எடுக்கும்போது ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் பண்ணுவோம். அதனால நீங்கள் வந்து செல்ஃப் கேர் எடுத்து டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு வேறு வந்து உங்கள் பாடியில் ஏதாவது பீரியாடிக்கல் சேஞ்சஸ் ஏதாவது அந்த மாதிரி இருக்கா என்னங்கிறத வந்து நீங்கள் ஒரு ஹெல்த் செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரியான ரிஸ்க்கை வந்து எடுங்க. சும்மா சாப்பிட்டு இந்த வீடியோ பார்த்து இந்த சிப்ஸ் சாப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.